ஆன்மீக பூமி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு தடவை ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வர்றார். ஸ்கூல்ல எல்லாம் இந்த இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கறதெல்லாம் நடக்கும் இல்லையா? வழக்கமா பள்ளி குழந்தைகளுடைய அந்த படிப்பு அறிவை சோதனை பண்ணி பாக்கிறதுக்கு வர இன்ஸ்பெக்டர் கேள்விகள் எல்லாம் கேட்கறது வழக்கம் இல்லையா? ஒரு கிளாஸ் ரூம்குள்ளார நுழையிறார் அந்த இன்ஸ்பெக்டர். அந்த வகுப்பு பையன் ஒருத்தன் கிட்ட கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு அந்த பையனால பதில் சொல்ல முடியல. பக்கத்து வகுப்புல படிச்சுட்டு இருந்த ஒரு மாணவன் எழுந்துண்டு, சார் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கிறார். அவர் இப்படியே விஷயம் பாக்குற, என்னடா இது, இந்த நம்ம வேற கிளாஸ் பையனுக்கு கேட்கறோம், இந்த பையன் வந்து சொல்லட்டுமான்னு கேட்கறானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் கன்ஃபியூஷன். இருந்தாலும் சரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து உத்தரவு கொடுத்துடுறார். உடனடியா இந்த மாணவன் என்ன செய்யறார் அப்படின்னாக்கா, கட 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 கடன் அந்த பாடத்தினுடைய பகுதியை சொல்றார். அந்த இன்ஸ்பெக்டர் என்ன கேள்வி கேட்கிறாரோ அதுக்கான விடைய ரொம்ப நன்னா விளக்கி அப்படியே சொல்றார். எல்லாருக்கும் ரொம்பவும் வியப்பான வியப்பு. பெரிய வகுப்பு கேள்விக்கு சின்ன வகுப்புல படிக்கிற பையன் இப்படி கரெக்டா பதில் சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர்லேருந்து வாத்தியார்லேருந்து எல்லாருமே பாராட்டி மகிழ்றா. அப்படியே எப்பேற்பட்ட ஒரு குழந்தை அப்படின்னுட்டு நம்ம ஒரு மாணவர் பதில் சொன்னார், ஒரு மாணவர் பதில் சொன்னார்னு சொல்றோமே, அந்த ஒரு மாணவர் யார் தெரியுமா? அவர் தான் நம்ம மகா பெரியவா. பெரிய வகுப்பு பாடத்துக்கான அந்த கேள்விக்கான பதில நம்ம மகான் அந்த கேள்வி அந்த வகுப்பை விட சின்னதா இருக்கும் போது அந்த பெரிய வகுப்பு பாடத்துக்கான அந்த பதில சொல்றார் நம்ம மகா பெரியவா. இத பிற்காலத்துல ஒரு தடவை திரு ரா கணபதி அவர்கள் கிட்டக்க இந்த நிகழ்ச்சியை குறிப்பிட்டு சொல்றார் நம்ம மகா பெரியவா. அவர் தான் இதை பின்னால எல்லாருக்கும் தெரிய செஞ்சவர் திரு ராகணபதி அவர்கள் தான். பெரியவா அந்த நிகழ்ச்சியை பத்தி சொன்ன உடனே கணபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, மகா பெரியவாளுக்கு சக்கலமும் தெரியும், வேதங்களையும் சாஸ்திரங்களையும் அறிந்தளவுக்கு பள்ளிக்கூட பாடத்துக்கு பதில் சொல்றதா கஷ்டம் அப்படின்னு சொல்லி பாராட்டி நெக்குருகி போயிருக்கார். இப்படி சிந்திந்தே இருக்கிறச்சே யாரும் தன்னை பாராட்டினா பெரியவாளுக்கு பிடிக்குமோ? அவர் தன்னை சாதாரண ஒரு மனுஷனா தான் எப்பயுமே காட்டிக்கிறதுக்கு விரும்புவார். அதே மாதிரி உடனடியா அவரை கையமர்த்தின மகான் அவசரப்பட்டு சம்பந்தா சம்பந்தம் இல்லாம எதோ எதையோ எதுக்கும் முடிச்சு போடாத, என்னுடைய அண்ணா அந்த மேல் வகுப்புல அப்புறம் படிச்சுட்டு இருந்தான், அவன் உறக்க பள்ளிப்பாடங்களை எல்லாம் படிப்பான், எப்பயுமே அதுதான் அவனுடைய பழக்கம், அது என் கதைகள்லையும் விழும், அதனால்தான் இன்ஸ்பெக்டர் கேட்கும் போது அந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு அடக்கமா. தான் காண்பிச்ச அந்த அபூர்வமான விஷயத்தை ரொம்பவும் சாதாரணமான ஒரு விஷயமா ஒதுக்கி தள்ளுட்டார் மகான். ஒண்ணுமே இல்லாத விஷயங்களை பத்தி பெருமைப்படுறதுங்கிறது நம்மளுடைய குணம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாம எந்த சாதனையும் பண்ணியே இருக்க மாட்டோம், சின்னதா ஏதோ மத்த வாழ்ந்து லைட்டா நம்ம மேல அதுக்கான பெருமை வந்து சேர்ந்துருக்கும். அதையும் கூட நம்ம வெக்கமே இல்லாத நான் நம்ப பண்ணேன்னு சொல்லிட்டோம்னா நம்ம பெருமை படுறோம். ஒண்ணுமே இல்லாத விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டோம். ஆனாக்கா உண்மையிலேயே பெருமைப்பட வேண்டிய விஷயங்கள் பல பல விஷயங்களை பண்ணிட்டோ ஒதுக்கி தள்ளுறதுதான் மகான்களுடைய சூக்ஷ்மம், மகான்களுடைய குணம் அப்படிங்கிறது அதுதான். அவ தான் அந்த விஷயத்த பிரம்மாண்டமான அந்த ஒரு விஷயத்த அவ தான் பண்ணியிருப்பா, ஆனா அவ அந்த பெருமையை அவ எடுத்துக்கவே மாட்டான், ஏதோ இறைவன் செயல் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிடுவான், இதெல்லாம் என்ன இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை நான் எதுவுமே பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தன்மையா அடக்கத்தோடு இருந்துடுவான். இதுதான் மகான்கள். இதனாலதான் அவளை வந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் மகான்கள் அப்படின்னு சொல்லி வழிபாடு பண்ணி பூஜை பண்றோம். இந்த குணங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும். இன்னைக்கு எவ்வளவோ பேர் எவ்வளவோ பண்றா, ஆனாக்கா ஒரு டியூப்லைட் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கூட அது ஃபுல்லா பேர் எழுதிடுறா, இது இந்த சந்தர்ப்பத்துல இது மாதிரி நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு ஒரு விஷயம் வாங்கி கொடுத்தா டியூப்லைட் ஃபுல்லா எழுதிடுறா. இதுல என்ன யூஸ் இருக்கு? நம்ம பண்ணினதுல என்ன யூஸ் இருக்கு? அதுல இருந்து வெளிச்சமே வராது, அவ்வளவு அளவுக்கு ஃபுல்லா எழுதியிருப்பா அதுல. அது மாதிரி படிக்கட்டு ஒரு இடத்துல கட்டி கொடுக்குற அதுல ஃபுல்லா அவளுடைய பேரை பதிச்சிருப்பா, போற வாழ்லாம் அவ பேர் மேல மீச்சுண்டு மீச்சுண்டு போவா. எதுக்கு இந்த விளம்பரம் தேவையில்லாத? நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்றோமா அது நம்ம பண்ணோம், நம்ம நம்ம மனசு திருப்தி, நமக்கு தெரியும் பகவானுக்கு தெரியும், மத்தவாழ்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஏன் ஆசைப்படணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நல்ல விஷயத்த பல பேர் இந்த அனுஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் அன்னதானங்கள் எல்லாம் பண்றா, பல பேர் எவ்வளவுளவோ பண்றா, அதை வந்து யாருக்கும் தெரியாதபடி அப்படியே அமைதியா பண்ணிடுறா. சில பேர் என்ன பண்றா, ஒரு பத்து பேருக்கு ஃபுட் பாக்கெட் வாங்கி கொடுக்குறா, அதை வந்து போட்டோ எடுத்து இன்னைக்கு அனுஷம் நான் அன்னதானம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை விளம்பரப்படுத்தி ஃபேஸ்புக்கில் என்ன பர சோசியல் மீடியால எல்லாம் போடுறா. இது எதுக்கு இந்த விளம்பரம் தேவையில்லாத? நீ உனக்கு கொடுக்குறியா, உனக்கு ஆத்மார்த்தமா கொடுக்குறேனா, சரி சந்தோஷம், அதோட விட்டுக்கணும். இதை போட்டோ எடுத்து விளம்பரம் பண்ணி எதுக்கு? நம்ம செய்யறதே எத்தனை உண்டு, அது எதுக்கு இவ்வளோ அளவுக்கு விளம்பரம் பண்ணணும்? நம்ம பண்றத அடுத்தவா யாராவது சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம பண்றத நாமளே சொல்லிக்கிறது அப்படிங்கறது தற்பெருமை பேசிக்கிற மாதிரி இல்லையா? அது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு குணம் இல்லையா?
மகான்கள் எல்லாம் சில சில பெரியோர்கள் எல்லாம் எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்கறா. ஆனாக்கா நான் இதை பண்ணேன்னு சொல்லிட்டு வாய் விட்டு கூட ஒரு தடவை கூட யார்ட்டையுமே எதுவுமே சொல்றதே கிடையாது. அந்த மாதிரி குணங்களை நம்ம நம்ம கிட்டக்க நம்ம வளர்த்துக்கணும். அந்த மாதிரி விஷயங்களை நாம பண்ணதை விளம்பரம் பண்ணி காட்டணும் அப்படிங்கறது அவசியம் கிடையாது. அடக்கம் ரொம்ப முக்கியம். அடக்கம் அமரருள் ஒழிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அடக்கமா இருக்கிறவால சொர்க்கலோ தேவர்களோட ஒப்பிடுற திருவள்ளுவர். அதனால நம்ம என்னைக்குமே வாழ்க்கையில கொஞ்சம் அடக்கமா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அது மகான்களுக்கு உண்டான விஷயம். அந்த விஷயத்த நம்ம நம்ம பழக்கப்படுத்தின்றோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நமக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கறத யோஜனை பண்ணிக்கணும். நம்ம அதனால கண்டிப்பா இதை நம்ம பெரியவசன மாதிரி அடக்கமா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வர வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு குணம். இது எல்லாரும் கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம சொல்லி கொடுத்து அவாளையும் இந்த அளவுக்கு எடுத்துட்டு வரணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம பெரியவா சொல்றத நாம் அப்படியே கேட்டுட்டு போயிடாம நம்ம லைஃப்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபாலோ பண்றதுக்கு நம்ம கொஞ்சமாவது முயற்சி பண்ணணும். ஸ்ரீ மகா பெரியவா திருவடி சரணம். ஜெய் ஜெயசங்கர். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா பல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். தினமும் பல பல நல்ல விஷயங்கள் கருத்துக்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போறது. இதை நீங்கள் பார்த்து கேட்டு ஃபாலோ பண்ணிடணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறதுல ஒரு சந்தேகமுமே கிடையாது. அதனால் நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ.